வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போவது கருஞ்சீரகத்தை பற்றி தான். அப்படிப்பட்ட கருஞ்சீரகத்தில் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்து உள்ளன. கருஞ்சீரகத்தை எந்த முறையில் சாப்பிட்டால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கருஞ்சீரகம் இந்த மூலிகை தாவரம் தெற்கு மற்றும் தென்மேற்கு ஆசியாவை தாயகமாக கொண்டது. சமஸ்கிருதத்தில் கிருஷ்ண ஜீரகா, குஞ்சிக்கா, உபகுஞ்சிக்கா, உபகுன் சீரகா என்றும், ஆங்கிலத்தில் பிளாக் கியூமன், ஸ்மால் ஃபீனல் என்றும், இந்தியில் காலா ஜீரா, கலோஞ்சி என்றும் சொல்லுவார்கள். இறப்பை தவிர மற்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது என்று இதை குறிப்பிடுகிறார் நபிகள் நாயகம். யுனானி மருத்துவத்தில் கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்தப்படுகிறது. அரபு நாடுகளில் இதை உணவில் சேர்த்து பயன்படுத்துகிறார்கள். நம்முடைய சித்த மருத்துவ நூல்களிலும் பைபிளிலும் கருஞ்சீரகத்தை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது. மருத்துவ குணங்கள் நிறைந்த கருஞ்சீரகத்தின் விதையில் உள்ள தைமோகியூனன் என்ற வேதிப்பொருள் வேறு எந்த தாவரத்திலும் இல்லை. இது நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. இதில் உடலுக்கு நன்மை செய்யும் கொழுப்பு இருப்பதால் கெட்ட கொழுப்பு குறைய உதவும். மேலும் அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், கால்சியம், இரும்பு சத்து போன்றவையும் இதில் உள்ளன. சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக செயல்படும் கருஞ்சீரகம் வீக்கம் தணிக்க உதவும். ஆஸ்துமா, சுவாச பிரச்சனைகள் நெருங்காமல் புற்றுநோய் போன்றவற்றை குணப்படுத்தும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக கருஞ்சீரகம் கருதப்படுகிறது. இது எலும்பு மஜ்ஜை உற்பத்தியை சீராக்கி புற்றுநோய் கட்டிகள் ஏற்படாதபடி பாதுகாக்கும். குறிப்பாக கணைய புற்றுநோய்க்கு கட்டுப்படுத்துவதில் பெரும் பங்கு வகிக்கிறது. மிக சாதாரணமாக பலரையும் பாடாய்படுத்தி வரும் மூக்கடைப்புக்கு இது நல்ல மருந்து. ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரக பொடியை 50 மில்லி தேங்காய் எண்ணெயை சேர்த்து சூடாக்கி அதில் 2 சொட்டு மூக்கில் விட்டால் மூக்கடைப்பு விலகும். ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரக பொடியை வெந்நீர் தேன் கலந்து பருகினால் சிறுநீரக கற்களும் பித்தப்பை கற்களும் கரையும். இதை காலை மாலை 2 வேளையும் சாப்பிட்டு வர வேண்டியது அவசியம். தொடர் இருமலால் பாதிக்கப்பட்டவர்கள் 1 டீஸ்பூன் கருஞ்சீரக பொடியை 1/2 டீஸ்பூன் அரைத்து பூண்டு விழுதுடன் தேன் சேர்த்து சாப்பிடலாம். இது நுரையீரலில் தேங்கி இருக்கும் சளியை அகற்றும். தோல் நோய்களுக்கும் கருஞ்சீரகம் நல்ல மருந்து. கரப்பான், சொரியாசிஸ் உள்ளவர்கள் கருஞ்சீரகத்தை பொடியாக்கி தேய்த்து குளிக்கலாம். இதனால் நோயின் தீவிரம் குறையும். அதனால் ஏற்பட்ட புண்களும் தழும்புகளும் மறையும். குளியல் பொடிகளிலும் இதை சேர்த்து பயன்படுத்தலாம். மாதவிடாய் கோளாறுகளின் போது அடிவயிறு கனமாகி சிறுநீர் கழிக்க சிரமப்படும் பெண்களுக்கு இது நல்ல மருந்து. வறுத்து பொடித்து கருஞ்சீரகத்துடன் தேன் அல்லது கருப்பட்டி கலந்து மாதவிடாய் தேதிக்கு 10 நாட்கள் முன்பிருந்தே 1 டீஸ்பூன் சாப்பிடலாம். இது வயிற்று வலி, இரத்தப்போக்கு உள்ளிட்ட மாதவிடாய் சிக்கல்களை சரி செய்யும். வயிறு கனம் குறைந்து நன்றாக சிறுநீர் வெளியேற உதவும். பிரசவத்துக்கு பின்னர் கர்ப்பப்பையில் சேரும் அழுக்கை நீக்க 1 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரக பொடியுடன் பனை வெல்லம் சேர்த்து சாப்பிடலாம். குழந்தை பெற்ற 3வது நாளில் இருந்து காலை மாலை என 5 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடலாம். இதே போல வெந்தயம் 1/2 கிலோ, ஓமம் 100 கிராம், கருஞ்சீரகம் 50 கிராம் எடுத்து கருக விடாமல் வறுத்து பொடியாக்க வேண்டும். இதை 1 டீஸ்பூன் அளவு எடுத்து இரவு நேரத்தில் வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடிக்க வேண்டும். இதை சாப்பிட்டதும் வேறு எந்த உணவும் சாப்பிடக்கூடாது. இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் உடலில் தேங்கியிருக்கும் அனைத்து நச்சுக்களும் மலமும் சிறுநீர் வேர்வை மூலம் வெளியேறும். தேவையற்ற கொழுப்பு நீங்கும். இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு இரத்த ஓட்டம் சீராகும். பல மருத்துவ குணங்கள் நிறைந்த கருஞ்சீரகத்தை அவ்வப்போது உணவில் சேர்த்துக் கொள்வது நம்முடைய உடல் நலத்துக்கு உத்தரவாதம் தரும். நன்றி.